சந்தோஷம். அந்த நியூஸ் நான் ஈவினிங் கேள்விப்பட்ட உடனே நான் கோவிலுக்கு போயிட்டு பெருமான் கிட்ட வேண்டிட்டு வந்தேன். ஏன்னா ஸ்ரீகாந்த் தேவாவுக்கு வந்து அந்த உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி தான் இது, உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. ஏன்னா 24 மணி நேரமும் அந்த கீபோர்டு உட்கார்ந்து 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 காலையில 3 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதுன்னா அது நானே எவ்வளவு அதை திட்டிருப்பேன். ஆனா இப்பதான் தெரியுது ஏன் திட்டுனேன்னு சொல்லி, ஏன் நான் திட்டுனேன் அப்படின்னு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் ஸ்ரீகாந்த் தேவா. எனக்கு என்னன்னா இந்த கருவறை படத்துக்கு ரொம்ப நல்லா இவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். ஈவி கணேஷ் பாபு தம்பி நல்ல நல்ல டைப்பு. அவர் எப்பவோ பார்த்தாலும் இங்க நம்ம ஸ்டுடியோவில் இருப்பாங்க. நல்ல படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி கட்டில் ஒரு படம், அதுவும் நிச்சயமா அவார்டு எல்லாம் நிறைய வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். ரிலீஸ் ஆக போது படம் இது கருவறை. அவ்வளவு அற்புதமா பண்ணி ஸ்ரீகாந்த் தேவா விருது வாங்குற அளவுக்கு அவர் படம் பண்ணி அதுல ரீ ரெக்கார்டிங் எல்லாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல நல்லா அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல என்னன்னா பாருங்க, ஸ்ரீகாந்த் வந்து முதல்ல வந்து எம் குமரன் சன் ஆப் மகாலட்சுமின்னு ஒரு படம், அதுல ஒரு அம்மா பாட்டு ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அம்மா பாட்டு நீயே நீயேன்னு ஒரு சாங் எல்லாருக்கும் தெரியாது. அதுக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து ஸ்டேட் அவார்டு அந்த படத்துக்கு கொடுத்தாங்க ஸ்ரீகாந்த். இப்போ அதே அந்த அம்மா அதே கருவறை, அதே கருவறை அம்மாவை வச்சுதான் சப்ஜெக்ட், அதே கருவறை. இந்த கருவறைக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்குன்னா அது அம்பாளுடைய அனுகிரகம் தான் சொல்லுவேன், பெருமாளுடைய அருள் தான் சொல்லுவேன். அதே போல அதுக்கு நிறைய பேர் உழைச்சிருப்பாங்க அந்த படத்துல கருவறையில. அவங்க எல்லாருக்கும் வந்து அவார்டு கிடைக்கினாலும் அவங்க உழைப்பிற்கு நான் வந்து என் நன்றியை ஸ்ரீகாந்த் சார்பா நான் சொல்லிக்கிறேன். இது ஒரு ஸ்ரீகாந்த் ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு விருது அந்த ஹார்ட் ஒர்க். இதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் என்ன பண்ணணும், அதுவும் உங்க முன்னாடி ஸ்ரீகாந்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிடுறேன். எதுவுமே நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணினா அவார்டெல்லாம் வாங்கிட்டா எல்லாம் ஓகே, இதுக்கப்புறம் வர படங்கள் எல்லாம் நல்லா இந்த படமும் நேஷனல் அவார்டு வாங்கி கொடுக்கன்ற ஒரு தைரியத்துல நம்பிக்கையில இதுக்கப்புறம் வர இசையமைக்கிற படம் எல்லாம் ஸ்ரீகாந்த் தேவா பண்ணணும். ஏன்னா இது அற்புதமான ஒரு வழி ஓபன் ஆயிருக்கு நமக்கு. இந்த வழியை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும், அதை கேட்ச் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் எல்லாம் ஒரு ஒரு பாட்டும் அடுத்த வருஷத்துக்கு இது இந்த பாட்டுக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கணும், இந்த பாட்டுக்கு ஸ்டேட் அவார்டு கிடைக்கணும், இந்த பாட்டுக்கு அந்த அவார்டு, அந்த உணர்வுலயே அந்த இசை அமைக்கணும். எல்லா பாட்டும் எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் பண்ணணும்னு சொல்லி எல்லோருக்கும், எல்லாரும் இங்கே வந்திருக்கீங்க, நீங்களாம் ஒரு முக்கியமான விஷயம். நாங்கள்லாம் வந்து திரைக்கு பின்னால் இருக்கிறவங்க தான், முன்னணி கதாநாயகர்கள் மாதிரி இல்லை. இருந்தாலும் எங்களை 10 பேருக்கு ஒரு ஆட்டோகிராஃப் கேட்குற மாதிரி இப்போ ஃபோனில் இது செல்ஃபி எடுக்கிற அளவுக்கு வளர்த்து விட்டது யாருன்னா நீங்க தான், இதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் எங்கள் ஃபோட்டோவை போட்டு இப்போ பப்ளிசிட்டி எல்லாம் பண்ண பண்ண தான் எங்களுடைய மவுசம் ஏறிட்டு இருக்கு. எல்லாம் வல்ல இறைவனர்களால் எல்லாருக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸ்ரீகாந்த் தேவாவுக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அருமை தம்பி ஈவி கணேஷ் பாபுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னமா விருது எதிர்பார்க்கல, எனக்கு தெரியாது. ஆக்சுவலி இது இப்படி ஒரு படம் பண்ணியிருக்க தெரியாது, கட்டில் தெரியும். இது திடீர்னு வந்து அழகா பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள். ஓகேவா? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி 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 ஜெயிக்கிறோம். ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதுல ஒரே ஒரு நம்ம கலைஞர்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அவார்டு தான் வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி. சோ ஒரு சின்ன அவார்டே வந்து அப்படி பொக்கிஷமா நாங்க பாதுகாத்து வச்சுப்போம். கிடைச்சிருக்குது வந்து நேஷனல் அவார்டு. ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு வந்து எனக்கு கிடைச்சிருக்கு, நிறைவேறுக்குன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கு மிகப்பெரிய காரணமா இருக்க ஈவி கணேஷ் பாபு சாருக்கு இந்த நேரத்தில் மனசாரா சார் ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க கட்டில்னு ஒரு படம் நாங்கள் வந்து சார் வந்து பேன் இண்டியா மூவி அதை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த அந்த படம் பண்ணும்பொழுதே வந்து என்ன பண்ணாருன்னா, சார் நம்ம ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுக்க போறேன். நம்ம வந்து ஓகே சூப்பர் சார்னாரு. சார் என்ன சார் சூப்பர்னு சொல்றீங்க, அதுக்கு நீங்கள் தான் சார் ஆர்ஆர் பண்ணி தரணும்னாரு. நான் சொன்னேன் இது மாதிரி சார் கொஞ்சம் வேற ஒர்க்லாம் போயின்னு இருக்கு, சினிமா ஒர்க்லாம் போயின்னு இருக்கு. இல்லை சார் நீங்கள் நைட்டில் வேணால் பண்ணி கொடுங்க சார், நாளைக்கு தான் அந்த படம் ஷூட்டிங், ஃப்ரீயாக இருந்தால் வந்து வாங்க சார்னும் போது அந்த லைன் சொன்னார் எனக்கு. அந்த லைன் நல்லா தெரியும், அவர் சொன்னது வந்து ஜஸ்ட் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் கூட நீங்கள் சொல்லிக்க மாட்டீங்க சார். சொல்லும் போது எனக்கு ரொம்ப மாதிரி
ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னா ஒரு மாதிரி மனசை தொட்ட மாதிரியே ஒரு கதை அது. சரிங்க சார்னு சொல்லிட்டு பட் அப்போ வரைக்கும் கூட நான் பண்றேன்ற மாதிரி சொல்ல சாருக்கிட்ட, எனக்கு சினிமா ஒர்க் ரொம்ப போயிட்டு இருக்கு சார் மாதிரி சொல்லியிருந்தேன். மறுநாள் வந்து ஜூலை 20 என்னோட பிறந்த நாள். ஸோ சார் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய கேக்கை வந்தீங்க அந்த வாங்கிட்டு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து வச்சிருந்தாரு. நாங்கள் போய் கட் பண்ணி நம்ம ஹீரோயின் மேம் அவங்களாம் மீட் பண்ணி, ஹீரோ மீட் பண்ணி, கேமராமேன் சார் மீட் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிமை வந்து வேற லெவலில் அவர் மேக் பண்ணியிருந்தாரு. அப்போ சார்கிட்ட சொல்லிட்டேன், சார் இந்த படம் நான் பண்றேன் சார், எனக்கு கதையும் நல்லா இருக்கு, சேம் டைம் வந்து இன்னைக்கு எடுக்கிற விதங்கள் எல்லாமே வேற லெவல்ல இருக்கு சார்னு சொல்லிட்டு உடனே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு அப்புறம் வந்து 5 days கழிச்சு அந்த ஃபுட்டேஜ் கொடுத்தாரு. எனக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கும்போது அந்த வீடியோ பார்த்துட்டு பிறகு எனக்கு ரொம்ப உண்மையாக சொல்ல போனால் அந்த ஆர்ஆர் எப்படி பண்ணுறதுன்னு கொஞ்சம் ஸ்டக் ஆகி தான் நின்னேன். ஏன்னா லைக் அதாவது ஹீரோ ஹீரோயின் பேசினா அவங்க என்ன மூடில் பேசுகிறாங்கன்னா ஆர்ஆர் பண்ணிடலாம், ஆக்சுவலாக சோகமாக பேசினா ஆர்ஆர் பண்ணலாம், இல்லை பெரியவங்க பேசினா அப்பா அம்மா பேசினா அதுக்கு ஆர்ஆர் பண்ணலாம். பட் கரு வரையில் வந்து ஒரு குழந்தை வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த 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 அதுக்கு உருவம் கிடையாது. ஸோ அதுவும் நான் சொல்கிறது வந்து ஒரு 9 மாதம் 8 மாதம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஒரு 1 மந்த் சார் வீட்டில் ஒரு 1 மந்த் பேபி வந்து எவ்வளோ ஃபீல் பண்ணும் என்னும்போது எனக்கு அப்படியே ஒரு நல்ல ஞாபகம். ஒரு 5 o'clock ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணோம் ஆர்ஆர், படம் பார்க்குறோம் அப்படியே ரெண்டு பேரும் அப்படி பார்க்குறோம், என்ன ஆர்ஆர் பண்ணுறது, ஏன்னா அந்த குழந்தை ஃபீல் பண்ணுற மாதிரி கீபோர்டில் அந்த பெல் ஸ்டோன்லாம் போட்டு ஆர்ஆர் பார்க்குறோம், ஏதோ கனெக்ட் ஆக மாட்டேங்குது அந்த, ஏன்னா அந்த குழந்தை ஃபீல் பண்ணுறதை நம்ம வந்து மியூசிக்கில் சொல்லணும் ஆக்சுவலாக. அப்புறம் நைட்டு ஒரு 9 o'clock வந்து ஒரு சிங்கர் ஃபோன் பண்ணி, தீபிகா தியாகராஜன் அவங்க ஃபோன் பண்ணி, அம்மா ஃப்ரீயாக இருக்கீங்களாம்மா நீங்கன்னு கேட்டேன். ஆனால் ஃப்ரீயாக தானே இருக்கேன் நாங்கள் ரெக்கார்டிங்னா சொல்லுங்கண்ணா, இப்போ நாளைக்கு காலைல வரணுமான்னு கேட்டாங்க. இல்லைம்மா நாளைக்கு காலைல இந்த அவுட்புட் நான் கொடுக்கணும், நைட்டு வர முடியுமா உங்களால், இப்போ வர முடியுமான் போது ஆல்மோஸ்ட் 9 o'clock கண்டிப்பாக வரேனான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போரூர்லேருந்து வந்தாங்க ஆக்சுவலாக டி நகர் வரைக்கும் வந்துட்டு ஒரு 10 o'clockலாம் நாங்கள் அந்த சும்மா ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு ஒரு சீனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேம்மான்னு சொல்லிட்டு நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் சொல்லும்போது சோகத்துக்கான ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு ராகம் கண்டிப்பாக இருக்கும், வந்துவராளின்னு ஒரு ராகம் இருக்கும், அப்புறம் சக்கர வாகனம் இருக்கும், அதிலலாம் வச்சு வச்சு அந்த குழந்தை ஃபீல் பண்ண அது கருவறி அந்த கரு வந்து ஃபீல் பண்ண எப்படி இருக்குன்ட்டு அவ்வளோ டெஸ்ட்லாம் பண்ணி நாங்கள் வந்து ஃபீல் பண்ணும் போது இல்லை இந்த ராகம் வேண்டாம் அந்த ராகம்ன்ட்டு பண்ணி 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 அதுக்கு கரெக்டான ஒரு ராகத்தை பிடிச்சோம் நைட்டு. அது பிடிக்கும்போது நைட்டு ஒரு 12 o'clock இருக்கும், ஓகே டேக் போகலான்னு சொல்லிட்டு அந்த நைட்டு முடியும் போது 2 o'clock இருக்கும் அந்த ஷார்ட் ஃபிலிம் முடியும் போது. சார் அது வரைக்கும் வெயிட் பண்ணி இது பண்ணிவிட்டு நாங்களே வந்து இது பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டோம், ஓகேன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிவிட்டு அன்றைக்கி அதை பற்றி நாங்கள் டோட்டலாகவே மறந்துட்டோம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் மீட் பண்ணுவோம், இதை பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசுவோம். அப்புறம் கருவார் என்ன சார் ஆச்சுன்னு போது, இல்லை சார் அதுக்கான ப்ராசஸ் போயின்ட்டு இருக்கு சார், இது போயின்ட்டு இருக்கு, அது போய் எல்லாம் சொல்லுவார். பட் இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு என்ன மூவின்னு கருவார் என்னும் போது கொஞ்சம் டவுட் ஆகிடுச்சு, ஐயோ கருவாரையான்ற மாதிரிங்கும்போது அப்புறம் நினச்சா ஆஹா அந்த குழந்தைக்காக பண்ண விஷயம் அதுக்காகும் போது இந்த நேரத்தில் வந்து அந்த மெனக்கெடுதல் வந்து ஜெயிச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம வந்து சினிமாவும் ஒரே மாதிரி தான் போகணும், ஷார்ட் ஃபிலிமும் ஒரே மாதிரி தான், ஒரு ஏன் சின்ன அட்வர்டைஸ்மெண்ட்டும் நம்ம நல்லா பெஸ்ட்டாக பண்ணால் அதுக்கான அங்கீகாரமே வேறு மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த நேரத்தை அதை உணர்றேன் நான். ஆக்சுவலாக முக்கியமாக அந்த ஜூரிஸ்க்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும், எல்லா ஜூரிஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அழகான ஒரு கதை எங்களுக்கு கொடுத்த டைரக்டர் ஈவி கணேஷ் பாபுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, அண்ட் இதில் ஒர்க் பண்ண கேமராமேன் சார், எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே சரி, அந்த தீபிகா அவங்களுக்கும் சேம் டைம் எங்கள் சவுண்ட் இன்ஜினியர் சேரன் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் இந்த நேரத்தில் ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். முக்கியமாக மீடியா நீங்கள் எல்லாம் நாங்கள் அப்பா சொன்ன மாதிரி நாங்கள் இல்லவே இல்லை, ஏன்னா வந்து எங்கே போனாலும் ஓகே ஸ்ரீகாந்த் தேவதா இவர் தான் போது நீங்கள் மீடியா தான் காட்டுவீங்க. ஸோ உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எப்படி நன்றி சொல்லணும்னு தெரியல, வந்ததுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சார். உதி சார் வெற்றி 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 வெற்றி. என்ன படம் படங்கள் பண்ணிட்டு படங்கள் ஒரு போயிட்டு இருக்கு சார், ஒரு 5 மூவிஸ் போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு சார். ஸோ அதான் அப்பா சொன்ன மாதிரி இன்னும் கூடிய விரைவில் வந்து கட்டில் படம் ஆடியோ ரிலீஸ், அந்த படம் வந்து உங்களுக்கு தெரியும் தமிழ் அண்ட் தெலுங்குல கன்னடத்தில் மலையாளத்தில், ஸோ எல்லா இப்போ பேன் இண்டியா மூவி மாதிரி நம்மளுக்கு அந்த படம் இருக்கும். ஸோ அந்த படமும் நல்லா பேச படம் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ நல்லா போயிட்டு இருக்கு.